தருமபுரி எம்பி தேர்தலிலும் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் அன்புமணிக்கும் திமுக வேட்பாளர் செந்தில்குமாருக்கும் இடையே முன்னணி நிலவரங்கள் எப்படி மாறி மாறி வந்ததோ அதே போலவே வேலூர் நாடாளுமன்ற தேர்தலிலும் முடிவுகள் ஏற்பட்டுள்ளது. கடந்த 5ஆம் தேதி வேலூர் மக்களவைத் தொகுதிக்கு தேர்தல் நடைபெற்றது. இன்று காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காலையில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதில் இருந்தே திமுக அதிமுக என மாறி மாறி முன்னிலைகள் வந்து போகின. தொடக்கத்தில் அதிமுகவின் ஏசி சண்முகம் முன்னிலையில் இருந்தார் என்றால் பின்பு திமுகவின் கதிரானந்த் முன்னிலை வகிக்க தொடங்கினார். இப்போது வரை வெற்றி யார் பக்கம் என யாராலும் கணிக்க முடியவில்லை. இதற்கு நடுவில் நாம் தமிழரும் விடாமல் போராடி வருகிறது. நாம் தமிழர் பெற்ற வாக்கு சதவிகிதம் அதிமுக திமுகவிற்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் திடீர் என திமுகவின் வாக்கு எண்ணிக்கை உயர்ந்தது. குறிப்பாக நகர்ப்புறங்களில் வாக்கு சதவிகிதம் அதிகரித்தது. எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே அதிமுகவிற்கு கிராமப்புற ஓட்டுகள் என்பது மாற்ற முடியாத ஒன்று. அதே போல திமுகவிற்கு எப்போதுமே நகர்ப்புற ஓட்டுகள் தான் கை கொடுக்கும். இந்த முறையும் அப்படித்தான். வேலூர் தொகுதியில் திமுகவிற்கு பெரிதும் உதவியுள்ளது. குடியாத்தம், ஆம்பூர் உள்ளிட்ட நகரங்களில் திமுகவிற்கு சாதகமான சூழல் எப்போதும் உண்டு. அந்த வகையில் திமுகவை இப்போதும் நகர்ப்புறவாசிகள் கைவிடவில்லை என்பது வேலூரில் நிரூபணமாகி வருகிறது. அடுத்த வேலூர் மாநகராட்சி வாக்குகள் எண்ணப்படும் போது கதிரானந்துக்கு மேலும் சாதகமான சூழல் உருவாகும் என்கிற நம்பிக்கையில் திமுகவினர் உள்ளனர்.